மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம். நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வளர் தமிழ் என்பது. நம்முடைய தமிழ் மொழியானது எத்தகைய சீர்மை மிகுந்த மொழியாக இருக்கின்றது என்பதை பற்றி கண்டுணர்ந்தோம். தமிழ் சொற்களில் பல வகை சீர்மைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி உயர்தினை, அக்ரிணை, பாகற்காய் என்பதில் நாம் கண்டுணர்ந்தோம். அதேபோன்று வளமை மொழி, தமிழ் மொழியானது வளமை மிக்க மொழியாக இருக்கின்றது. பல்வேறு இலக்கிய இலக்கண வளங்களை தன்னகத்துள்ளே கொண்டுள்ளது என்பதை பற்றியும் கண்டறிந்தோம். சொல்வளம் மிக்கதாகவும் தமிழ்மொழியானது இருந்தது என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். அதற்கு உதாரணமாக பூவியினுடைய ஏழு நிலைகளை பற்றி நாம் பார்த்தோம். அதேபோன்று ஓர் எழுத்தை ஒரு சொல்லாக்கி பொருள் தருகின்றதும் இருக்கின்றது. ஒரு சொல்லானது பல பொருளை குறித்து வருவதும் இருக்கின்றது. அதனை பற்றியும் நாம் கண்டுணர்ந்தோம். தமிழுக்கு முத்தமிழ் என்ற ஒரு சிறப்பு பெயரானது இருக்கின்றது. இயல், இசை, நாடகம் என்று. இயலானது எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றது, இசை உள்ளத்தை மகிழ்விக்கின்றது, நாடகம் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டுகின்றது. நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழியாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. அதேபோன்று இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் என்பது உருவாகி கொண்டே வருகின்றன. கணினி சார்ந்ததாகட்டும், இணையம் சார்ந்ததாக இருக்கட்டும், சமூக ஊடகங்கள், இவை அனைத்திலும் பயன்படக்கூடிய மொழியாக தமிழ் மொழியானது விளங்குகின்றது. அன்றைய காலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை படிப்பதற்காக எழுதப்பட்டவை. இருந்தாலும் அவை இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய கணினி மொழிக்கும் ஏற்றதான நுட்பமான வடிவத்தையும் அவை பெற்றிருக்கின்றன. சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் சொற்கள், வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை போன்ற ஒரு சில தமிழ் சொற்களை பற்றியும் நாம் கண்டறிந்தோம். பல காலங்கள் கடந்தும் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மொழியாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது என்பதை பற்றி நேற்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடியது கனவு பழித்தது. கனவு பழித்தது. ஒருவர் ஒரு கனவினை காண்கின்றார். அவர் கண்ட கனவானது பழித்திருக்கின்றது. அப்படி அவர் கண்ட கனவு என்ன, அந்த கனவு பழிப்பதற்கு அவர் செய்த செயல்கள், அவருடைய கனவு நனவாகுவதற்கு அவர் செய்த செயல்கள் என்னென்ன என்பதை ஒரு கடிதம் வாயிலாக நமக்கு அவற்றினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவற்றினை காண்போமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளே, கனவு பழித்தது. நாம் காணக்கூடிய கனவுகளானது, ஒரு சில சமயம் நாம் காணுகின்ற கனவுகள் நனவாக மாறும், ஒரு சில கனவுகள் வெறும் கனவாகவே போய்விடும். அப்படி நாம் காணக்கூடிய கனவுகள் நனவாக வேண்டுமென்றால் அதற்கான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். வெறும் கனவு என்பது கனவோடு நின்றுவிடக்கூடாது. அது நனவாக வேண்டுமென்றால் அந்த கனவு நனவாகுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த கனவு பழிப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். கனவுகள் என்பது
எத்தகைய கனவுகள்? ஏராளமான கனவுகள் நமக்கு வரும் உறங்கும் பொழுது. நாம் விரும்பிய பொருள் நமக்கு கிடைப்பதைப் போலவும், நாம் பல இடங்களுக்கு சுற்றுலா செல்வதைப் போலவும், இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறுவதைப் போலவும், மீண்டும் நாம் பள்ளிக்கு வந்து நம்முடைய நண்பர்கள், தோழர்கள், தோழியர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் இவர்களை காண்பதைப் போலவும் பல கனவுகளானது நமக்கு இருக்கும். நாம் பிடித்த உணவை உண்பது, நமக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடுவது, பிடித்த இடங்களுக்கு செல்வது என்று பல கனவுகளானது நமக்கு ஏற்படும். அதே போன்று நம்முடைய எதிர்காலம், நம்முடைய எதிர்கால லட்சியம், நம்முடைய எதிர்கால குறிக்கோள் என்பது என்னவாக இருக்கும், அதனை பற்றியும் கனவு காண்பது. இதுபோன்று கனவுகள் என்பது கனவுகளாகவே நின்றுவிடக்கூடாது என்றால் அது நனவாகுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இக்கடிதத்தில் ஒருவர் ஒரு கனவினை காண்கின்றார். அந்த கனவு அவருக்கு நனவாகி இருக்கின்றது. அப்படி அவர் கண்ட கனவு என்ன, அது நனவாகுவதற்கு அவர் செய்த முயற்சிகள் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்முடைய மாண்புமிகு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கனவினை பற்றி ஒரு பொன்மொழி ஒன்றை கூறியிருப்பார். கனவுகள் என்பது நாம் உறங்கும்போது வருவதல்ல, நம்மை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது. நாம் உறங்கும்போது வருவதல்ல கனவு, நாம் தூங்கும் பொழுது அந்த கனவு வருகின்றது என்றால், ஒரு கனவு வருகின்றது என்றால் அது கனவல்ல. நம்மை உறங்க விடாமல், நம்மை தூங்க விடாமல் எது செய்கின்றதோ அதுதான் கனவு. கனவு காணுங்கள் இளைஞர்களே என்று குறிப்பிட்டிருப்பார். நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, அதனை பற்றியே கனவு காணுங்கள். அந்த கனவினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அந்த கனவினை நீங்கள் அடையும் வரைக்கும் அந்த கனவானது உங்களை உறங்க விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கனவினை நீங்கள் காணுங்கள் என்று குறிப்பிட்டிருப்பார். அதுபோன்ற ஒரு கனவினைத்தான் இவர் கண்டிருக்கின்றார். அது என்ன என்பதை அந்த கடிதம் வாயிலாக காண்போமா? பாடப்பகுதிக்குள் செல்வோமா? தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. முத்தமிழ் என்பதை பற்றி பார்த்தோம், இயல், இசை, நாடகம் என்று. இயலானது நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றது, இசை உள்ளத்தை மகிழ்விக்கின்றது, நாடகம் நம்முடைய உணர்வில் கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுகின்றது. இதோடு மட்டுமல்ல, தமிழில் அறிவியலும் இருக்கின்றது. அறிவியல் சார்ந்த செய்திகள், அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் என்பது தமிழில் அடங்கி இருக்கின்றன. தமிழுக்கு அறிவியல் என்பது புதிது கிடையாது. தமிழும் அறிவியலும் கலந்துதான் காணப்படுகின்றது. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை பற்றி பல இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். பல இலக்கியங்களில் அறிவியல் சார்ந்த செய்திகளானது இருக்கின்றன. புறநானூறு, பதிற்று பத்து, பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்று ஒவ்வொரு நூலாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஏராளமான அறிவியல் செய்திகள், திருவாசகம், திருப்பாவை, இதுபோன்ற பல நூல்களில் ஏராளமான அறிவியல் செய்திகளானது புதைந்து காணப்படுகின்றன. நம்முடைய உலகம் எப்படி தோன்றியது என்பதை பற்றி திருவாசகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பேரண்டத்தினுடைய தோற்றம் பற்றி, பேரண்டம் எப்படி தோன்றியது, அதில் இருக்கக்கூடிய அண்டவெளிகள், பால் வீதிகளானது எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி திருவாசகத்தில்
இறையுணர்வை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய திருவாசகத்தில் அதனை பற்றிய செய்திகளானது காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாது அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகளும் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அறுவை சிகிச்சை செய்ததை பற்றியும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாம் வாரத்தினுடைய 7 நாட்கள் என்று வைத்திருக்கின்றோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று. இது நம்முடைய அண்டவெளியில் இருக்கக்கூடிய கோள்களை அவற்றினுடைய பெயரை வைத்து வாரத்தினுடைய பெயர்களோடு தொடர்பு படுத்தி இருக்கின்றோம். அண்டவெளியில் இருக்கக்கூடிய கோள்களுக்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்களை வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். வெண்மை நிறமுடையதாக இருக்கின்றதனால் அதற்கு வெள்ளி என்றும், கந்தகம் அதிகமாக இருக்கின்றதனால் அதற்கு காரிக்கோள் சனி என்றும், சிவப்பு நிறமுடையதாக இருக்கின்றதனால் அதற்கு செவ்வாய் என்றும் பல பெயர்களை சூட்டியிருக்கின்றார்கள். புதிதாக கண்டறிந்ததனால் அதற்கு புதன் என்றும் பெயர் வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். அதை இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகளானது உருவாகி அந்த கோள்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்கள் வைத்த பெயர் சரி என்று உணர்ந்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இலக்கியத்திலும் இதுபோன்ற பல அறிவியல் செய்திகளானது ஏராளமாக இருக்கின்றன மாணவர்களே. அப்படி அந்த இலக்கியங்கள் கூறுகின்ற செய்திகளை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த கனவு பழித்தது என்ற கடிதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கடிதம் எழுதக்கூடிய பழக்கம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது மாணவ கண்மணிகளை? பெரும்பாலும் குறைந்து விட்டது. ஏதேனும் அலுவலகத்திலிருந்து தான் கடிதங்கள் என்பது வரும். ஒரு அரசு அலுவலகத்திலிருந்தோ அல்லது தனியார் அலுவலகத்திடமிருந்தோ தான் கடிதம் என்பது நமக்கு வரும். நம்முடைய உறவினர்களிடமிருந்தோ நண்பர்களிடமிருந்தோ கடிதம் என்பது வரவில்லை. ஏனென்றால் கடித போக்குவரத்தானது குறைந்து விட்டது. என்ன காரணத்தினால்? அலைபேசியினுடைய பயன்பாடு, இணையத்தினுடைய பயன்பாடு, இதனுடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் குறுஞ்செய்திகளாக நம்முடைய இணையத்திற்கு அனுப்புகின்றார்கள், அலைபேசிக்கு அனுப்புகின்றார்கள் அல்லது தொடர்பு கொண்டு உரையாடுகின்றார்கள். இதனால் கடிதம் எழுதுவது என்பது வெகு விரைவாக குறைந்துவிட்டது. கடிதம் எழுதுவது என்பது ஒரு நல்ல பழக்கம். நாம் அலைபேசியில் உரையாடுவதன் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலமாகவோ செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் அது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் போதுமான இடைவெளி இல்லை என்றால் அதை அனைத்தையும் நாம் அழித்து விடுவோம் குறுஞ்செய்திகளை. ஆனால் கடிதம் என்பது காலகாலத்திற்கும் நிலைத்து நிற்கும். இன்று ஒரு கடிதம் நமக்கு ஒரு உறவினர் எழுதியிருக்கின்றார் என்றால் அதை நாம் பத்திரமாக வைத்திருக்கின்றோம் என்றால் 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது அது அப்படியே இருக்கும். எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பழைய நினைவுகளானது நமக்கு வரும். ஆனால் குறுஞ்செய்திகள் அனுப்பும் பொழுது ஒரு வாரம், அதிகபட்சம் ஒரு வாரம் தான் இருக்கும். அதன் பிறகு அதனை அழித்து விடுவோம், அதனை மறந்து விடுவோம், அவ்வளவுதான். ஆக உறவுகளுக்குள் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்வது கடிதம் வாயிலாக. ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகின்றது என்றால் அது கடிதம்தான். அத்தகைய கடிதம் ஒன்றை தன்னுடைய அத்தைக்கு எழுதுகின்றாள் ஒரு சிறுமி. நான் நலம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நம்முடைய உறவு முறைக்கு எழுதும்போது கடிதம் இப்படித்தான் அமைக்க வேண்டும். அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? என்னுடைய பள்ளிப்பருவ கனவு இன்று நனவாகிவிட்டது. என்னுடைய பள்ளிப்பருவத்தில் நான் கண்ட கனவானது இன்று நனவாகிவிட்டது. இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். இளம் அறிவியல் ஆய்வாளர் அந்த பணிக்கு இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இங்கு நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம்.
ஆந்திராவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா என்ற இடத்தில் இருக்கின்றது அந்த விண்வெளி ஆய்வு நிறுவனமானது. 1971 ஆரம்பிக்கப்பட்டது. 1/10/1971 ஆரம்பிக்கப்பட்டது சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம். ஆரம்ப காலத்தில் அதனுடைய பெயரானது ஸ்ரீஹரிகோட்டா அதிபுயர வீச்சு என்று இருந்தது. அதனுடைய தலைவராக இருந்தவர் சதீஷ் தவான் என்பவர். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக பணியாற்றியவர். அவருடைய பணிக்காலத்தில் பல ஆய்வுகள் செய்தவர். விண்வெளிக்காக பல ஏவுகணைகளை விண்ணில் செலுத்தியவர். அவர் 2002 மறைந்த பொழுது அவருடைய நினைவாக அந்த விண்வெளி ஆய்வு நிறுவனத்திற்கு அவருடைய பெயரை சூட்டிவிட்டார்கள், சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் என்று. அந்த ஆய்வு நிறுவனத்தில் இவர் பணியில் சேர இருக்கின்றார். இதுதான் அவருடைய இளம் வயது கனவாக இருந்தது. இத்தகைய மகிழ்ச்சியான நேரத்தில் நான் உங்களைத்தான் நினைத்து கொள்கின்றேன். ஏனென்றால் நான் 6 படித்த பொழுது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், அது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா என்று கேட்கின்றார். அந்த கடிதத்தில்தான் இவர் தன்னுடைய எதிர்கால கனவை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த வயதில் படித்த பொழுது? 6 படித்த பொழுது. 6 படித்த பொழுது அவருடைய அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதமானது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா என்று கேட்டு அதனை பற்றி நினைவு கூறுகின்றார். பார்ப்போம் அது என்ன என்று. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? 6 படித்த பொழுது அவர் எழுதிய கடிதம் அது. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். அவருடைய அத்தையும் அறிவியல் துறையில் பணியாற்றுகின்றார். ஒரு விண்வெளித்துறையில் ஒரு அறிவியல் ஆய்வாளராக அவரும் பணியாற்றுகின்றார். அவரை போலவே இவருக்கும் அந்த அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது ஒரு விருப்பம், ஒரு கனவாக அவருக்கு இருக்கின்றது. நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். இவர் அரசு பள்ளியில் படிக்கின்றார், அதுவும் தமிழ் வழியில். அது உங்களுக்கும் தெரியும், தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். தமிழில் படிப்பதனால் அறிவியல் அறிஞராக உன்னால் ஆக முடியாது என்று பலர் எனக்கு கூறுகின்றார்கள். நீ ஆங்கில வழியில் சென்று படி, ஆங்கில வழியில் படித்தால்தான் உன்னால் அறிவியல் அறிஞர் ஆக முடியும். தமிழ் வழியில் நீ படித்தாய் என்றால் உன்னால் அறிவியல் அறிஞர் ஆக முடியாது, உனக்கு போதுமான வாய்ப்பு என்பது அங்கே கிடைக்கப்பெறாது என்று பலர் என்னை பார்த்து கூறுகின்றார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு தன்னுடைய கடிதத்தை எழுதுகின்றாள் இன்சுவை என்பவர். அவருடைய அத்தைக்கு அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். யாரு? இன்சுவை. தமிழில் படித்தால் என்னுடைய கனவு நிறைவேறுமா? ஆங்கில வழியில் சென்று படித்தால்தான் கனவு நிறைவேறும், நீ அறிவியல் அறிஞர் ஆக முடியும் என்று பலர் கூறுகின்றார்கள். அதேபோன்று ஆங்கில வழியில் படித்தால்தான் என்னுடைய கனவு நிறைவேறுமா, அல்லது தமிழில் படித்தாலே என்னுடைய கனவு நிறைவேறுமா? தமிழ் வழியில் படிப்பதன் மூலமாக என்னால் சாதிக்க முடியாதா? எனக்கு ஒரு நல்வழியை காட்டுங்கள் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றாள் இன்சுவை. யாருக்கு எழுதியிருக்கின்றார்? அவருடைய அத்தைக்கு. அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள், செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கமளித்து கொண்டே இருந்தீர்கள். நான் உங்களுக்கு எழுதிய பிறகு எனக்கு தொடர்ந்து நீங்கள் பல கடிதங்களை எழுதியிருக்கின்றீர்கள், பல செய்திகளை கூறி எனக்கு ஊக்கமளித்து கொண்டே இருந்தீர்கள். உன்னால் முடியும், நீ செய், நீ தமிழ் வழியிலேயே படி என்று கூறி எனக்கு பல்வேறு விதமான ஊக்கங்களை நீங்கள் அளித்தீர்கள். என்னுடைய ஐயங்கள்
அனைத்தையும் நீங்கள் தீர்த்து வைத்தீர்கள். எனக்கு இருந்த சந்தேகங்கள் அனைத்தையும் நீங்கள் தீர்த்து விட்டீர்கள். என் கனவுகளுக்கு உரம் பூட்டியவை உங்களின் கடிதங்களே. என்னுடைய கனவுகள், அந்த கனவுகளுக்கு உரங்களாக இருந்தது நீங்கள் எழுதிய கடிதங்கள் தான். அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். இந்த கடிதங்களை அறிவு கருவூலங்களாக, அறிவு பொக்கிசங்களாக இன்றும் அவற்றை பாதுகாத்து வருகின்றேன். கடிதமாக இருந்தால் நாம் இன்றும் பாதுகாக்கலாம், என்றும் பாதுகாக்கலாம். ஏனென்றால் அது அழிக்க முடியாது, நாம் அழித்தால்தான் முடியும். ஆனால் குறுஞ்செய்திகள் என்பது அவ்வாறு இருக்காது. என்னுடைய உயர்வுக்கு காரணமானவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. அவை அனைத்தும் என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது அவற்றை எடுத்து மீண்டும் மீண்டும் நான் படித்து பார்ப்பேன். அது என்னுடைய வழக்கமாகவே மாறிவிட்டது. அதுபோன்றதான் கடிதமாக இருக்கின்றது என்றால் நாம் அவ்வப்பொழுது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அவற்றை எடுத்து படித்து பார்க்கலாம். அதைத்தான் அவரும் குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவர்களே? அன்புள்ள இன்சுவை அவருடைய அத்தை திருப்பி கடிதம் எழுதுகின்றார். சென்னையில் இருந்து கொண்டு அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கின்றேன். உன்னுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன்னுடைய எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மிக்க மகிழ்ச்சி எனக்கு. 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே உன்னுடைய எதிர்கால லட்சியம் இதுதான் என்று அவற்றை நீ உருவாக்கிவிட்டாய். மாணவ கண்மணிகளே, நாம் 8ஆம் வகுப்பு படிக்கின்றோம். நாமும் 6ஆம் வகுப்பு தான் படிக்கின்றோம். அதனால் தான் நான் முதல் நாளிலேயே உங்களுக்கு குறிப்பிட்டேன். என்னவென்று, தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்குகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று. உங்களுக்கான இலக்கு, உங்களுடைய குறிக்கோள், எதிர்கால லட்சியம் என்ன என்பதை நீங்கள் உருவாக்கி கொள்கின்ற ஒரு தருணம் இந்த தருணம். மீண்டும் அதை நான் வலியுறுத்துகின்றேன். உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்பதை நீங்கள் இப்பொழுதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த துறையில் நாம் சாதிக்க விரும்புகின்றோம் என்று அந்த இலக்கினை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஒரு குறிக்கோள் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதனை அடைவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். குறிக்கோளே இல்லாத மனிதன் என்பவன் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் என்பது இருக்க வேண்டும். உங்களுக்கான குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய தருணம் இது. இதுவரை தீர்மானிக்கவில்லை என்றால் இப்பொழுதாவது தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்பதை. அதைத்தான் இவரும் சொல்கின்றார். 6ஆம் வகுப்பிலேயே உன்னுடைய எதிர்கால லட்சியத்தினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். தமிழ் வழியில் பயின்று சாதனை படைத்த பல அறிவியல் அறிஞர்கள் இருக்கின்றார்கள். விண்வெளி துறையில் பணியாற்றி இருக்கக்கூடிய பல அறிவியல் அறிஞர்கள், நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அ.பா.ஜே. அப்துல் கலாம் அவர்கள் தமிழில் பயின்றவர்தான். அதேபோன்று இஸ்ரோவினுடைய மற்றொரு அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, அவரும் தமிழ் வழியில் பயின்றவர்தான். இப்பொழுது இஸ்ரோவினுடைய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் கை சிவன், அவரும் தமிழில் பயின்றவர்தான். இதுபோன்று தமிழில் பயின்ற பல அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய தாய்மொழியில் படித்தவர்கள்தான். சாதனையாளர்கள் பலரும் தங்களுடைய தாய்மொழியில் படித்தவர்கள்தான். சாதனைக்கு மொழி என்பது ஒரு தடையே கிடையாது. எம்மொழியில் வேண்டுமானாலும் சாதனை புரியலாம். தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது, ஆங்கில வழியில் படித்தால்தான் சாதிக்க முடியும் என்று இல்லை. எம்மொழியிலும்
சாதனை என்பதை செய்ய முடியும். சாதனைக்கு மொழி என்பது தடையே கிடையாது. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் நம்முடைய தமிழர்கள். பன்னெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் நம்முடைய தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகளானது பல இருக்கின்றன. அவற்றுள் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கின்றேன். பல அறிவியல் சிந்தனைகள் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. அவற்றுள் ஒரு சிலவற்றை நான் உன்னுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் என்று அவருடைய அத்தை குறிப்பிடுகின்றார். அப்படி என்னென்ன சிந்தனைகள் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன என்பதை பற்றி கண்போமமானவர்களே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள், அந்த ஐம்பூதங்களால் உருவானதுதான் இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இவ்வுலகமானது ஐம்பூதங்களால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் அறிவியல் உண்மை. ஆனால் தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியம் என்ற நூலில் இந்த கருத்தை அன்றே குறிப்பிட்டிருக்கின்றார். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் என்று. நிலம், தீ, நெருப்பு, நீர், வழி, காற்று, விசும்பு, வானம், இவை ஐந்தும் கலந்த கலவைதான் இந்த உலகம் என்று அன்றைய காலத்திலேயே தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அது அறிவியல் பூர்வமாக உண்மை என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அது அறிவியல் கண்டுபிடிப்பு சாதனங்கள் எதுவும் இல்லாத அன்றைய காலகட்டத்திலேயே தன்னுடைய தொல்காப்பியத்தில் அந்த அறிவியல் செய்தியை தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாது உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை என்று வகைப்படுத்தியும் அதனை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார் தொல்காப்பியர். ஓரறிவு மெய், மெய்யினால் மட்டுமே உணரக்கூடிய உயிர்கள், மரம், புல் போன்ற தாவரங்கள், இவை ஓரறிவு உயிரினம். ஈரறிவு மெய், வாய், சிப்பி, சங்கு போன்ற உயிர்கள், இவற்றிற்கு ஈரறிவு மட்டும்தான், உடலும் வாயும் மட்டும்தான் இருக்கும். மூவறிவு மெய், வாய், மூக்கு, உடல், வாய், மூக்கு, இவை மூன்றும் இருக்கும். அவை கரையான் எறும்புகள். நாளறிவு மெய், வாய், மூக்கு, கண், இவை நான்குமே இருக்கக்கூடியவை. நண்டு, வண்டு, தும்பி, இவை போன்றவை. ஐயறிவு மெய், வாய், மூக்கு, கண், காது என்ற ஐம்புலன்களும் இருக்கக்கூடியவை. அவை பறவைகள், விலங்குகள், இவை அனைத்துமே ஐந்தறிவு உயிரினங்கள். ஆறறிவு மெய், வாய், மூக்கு, கண், காது, மனம், ஆறறிவு படைத்த உயிரினம் மனிதன். இன்று இவ்வுலகில் இருக்கக்கூடிய உயிர்களை ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரையாக வகைப்படுத்தியிருக்கின்றார் தொல்காப்பியர் அன்றைய காலத்திலேயே. அதேபோன்று கடல் நீரானது ஆவியாகி மேகமாக மாறும். அதன் பின்னர் அந்த மேகமானது குளிர்ந்து மழையாக பொழியும். இது அறிவியல் பூர்வமான செய்தி. கடல் நீர் ஆவியாதல் என்பது சூரிய ஒளியினால், சூரிய வெப்பத்தினால் கடல் நீரானது ஆவியாகி மேலே செல்லும். அதன் பிறகு மேலே இருக்கக்கூடிய மேகங்களில் அவை படிந்து மேகங்களானது குளிர்ந்து மீண்டும் மழையாக பொழியும். இந்த சுழற்சி, நீர் சுழற்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இதனை பழந்தமிழ் இலக்கியங்களாக இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை போன்ற நூல்களில் இந்த அறிவியல் செய்தியானது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நீர் சுழற்சி என்பது இல்லை என்றால் இந்த உலகமானது அழிந்து போய்விடும், கடலும் வற்றி போய்விடும். அதனை பற்றியும் தன்னுடைய திருக்குறளில் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றின் தடிந்தழிலி தான் நல்காது ஆகிவிடின் என்று. இந்த நீர் சுழற்சி என்பது நடைபெறவில்லை என்றால் கடலும் கூட வற்றி போய்விடும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்று பழந்தமிழ் இலக்கியங்களில்
இந்த அறிவியல் செய்திகளானது ஏராளமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்தளவிற்கு தமிழர்கள் அறிவியல் அறிவோடு சிறந்து விளங்கியவர்கள் என்பதை ஒரு சான்றாக இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இதோடு மட்டுமல்லாது அறுவை மருத்துவத்தை பற்றியும் பழந்தமிழ் இலக்கியங்களானது வலியுறுத்துகின்றன. அதனை பற்றியும் நாம் காண்போம். திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதனுடைய அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து. திரவப்பொருள், திரவமாக இருக்கக்கூடிய பொருள், நீர்மப்பொருள், அந்த நீர்மப்பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் சரி அதனுடைய அளவு என்பதை நம்மால் சுருக்க முடியாது. எவ்வளவு ஆழத்தில் அழுத்தினாலும் சரி அதனுடைய அளவு என்பதை நம்மால் சுருக்க முடியாது. அது அறிவியல் கருத்து. அதனை ஔவையார் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டுள்ளார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று. ஆழ அமுக்கி முகக்கினும், எவ்வளவு ஆழமாக நாம் அமுத்தினாலும் சரி ஆழ்கடல் நீர், கடல் நீரானது நாளி முகவாது நாள் நாளி அதனுடைய அளவினை நம்மால் சுருக்க முடியாது. கடல் நீரினை எவ்வளோ ஆழமாக அழுத்தினாலும் சரி நம்மால் அதனுடைய அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தினை அமையா தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோன்று போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது என்பது இயல்பு. போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் திறம்பட போர் புரிகின்றான் என்றால் அந்த சமயத்தில் அவனுடைய மார்பில் காயம் ஏற்படுவது என்பது இயல்பு. அப்படி காயம்பட்ட வீரர் ஒருவரினுடைய அந்த காயத்தினை வெண்ணிற ஊசியால் தைக்கின்றார்கள். அவருடைய மார்பில் ஒரு காயம் ஏற்படுகின்றது, அந்த காயத்தினை வெண்ணிற ஊசியால் தைக்கின்றார்கள். இந்த செய்தியை பதிற்றுப்பத்து என்ற நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்று. நெடுவெள்ளூசி, ஒரு நீண்ட வெண்மை நிறமுடைய ஊசியினை நெடுவசி பரந்தவடு, அந்த வடிவில் காயத்தில் வைத்து என்ன செய்கின்றார்கள், தைக்கின்றார்கள் என்ற செய்தியை பதிற்றுப்பத்தானது குறிப்பிடுகின்றது. அதேபோன்று சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்றும் நூலில் காணப்படுகின்றது. சுறாமீனானது ஒருவரை தாக்கிவிட்டது, தாக்கியதனால் அவருக்கு காயம் ஏற்பட்டு புண்ணாகிவிட்டது. அப்படி ஏற்பட்ட புண்ணினை நரம்பினை கொண்டு தைக்கின்றார்கள் என்ற செய்தியை நற்றினை குறிப்பிடுகின்றது. கோட்சுரா எரிந்தனன் சுருகிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், பரதவர் நெய்தல் நிலத்தவர்கள், அவர்களை ஒரு சுறாமீன் தாக்கியது. அதனால் ஏற்பட்ட புண்ணினை நரம்பின் முடிமுதிர், நரம்பினை கொண்டு தைக்கின்றார்கள் என்ற செய்தியினை நற்றினை குறிப்பிடுகின்றது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அந்த அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன. சங்ககாலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள் இன்றைக்கு நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. மணிமேகலையிலும் காணப்படுகின்றது. மாடு முட்டி ஒருவரினுடைய குடலானது சரிந்துவிட்டது, சரிந்த குடலை புத்த துறவியர்கள் சரி செய்கின்றார்கள் என்பதை பற்றியும் மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருவாசகத்திலும் புல்லாகி பூடாகி என்ற வரியில் உயிர்களினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அறுவை மருத்துவத்தை பற்றி, அன்றைய காலத்தில் நடைபெற்றிருக்கூடிய அறுவை மருத்துவத்தை பற்றிய செய்திகளையும் திருவாசகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று பண்டைய இலக்கியங்களானது அறிவியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. இன்னும் ஏராளமான இலக்கியங்களில் இன்னும் நாம் ஆழமாக செல்ல 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 பல அறிவியல் பூர்வமான கருத்துக்கள், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைக்கேற்ற கருத்துக்களானது அன்றைய காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு தமிழர்களினுடைய சிந்தனையானது அறிவியலோடு பிணைந்ததாக காணப்பட்டது மாணவ கண்மணிகளை. அதேபோன்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய உருவத்தினை அருகில் நம்மால் தோன்றச் செய்ய முடியும். இது அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை அதனுடைய உருவத்தினை அருகில் நம்மால் பார்க்க முடியும். தூரத்தில் இருக்கின்றது அப்படின்னா அதை நம்முடைய தொலைநோக்கியில் பார்க்கும் பொழுது அருகில் இருப்பதைப் போல தெரியும்.
இது கலிலியோ அவர்கள் கண்டுபிடித்த ஒரு கருத்து. இந்த கருத்தினை அன்றைய காலத்திலே திருவள்ளுவ மாலை என்ற நூலில் கபிலர் தான் எழுதிய பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும், தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். தினையளவு, தினையளவு தான் இருக்கும். எது? சிறுபுல் நீர், ஒரு சிறிய புல்லில் இருக்கக்கூடிய பனி நீரானது பார்க்கும் பொழுது சிறியதாக, மிக நுண்ணியதாகத்தான் இருக்கும். அந்த நுண்ணிய அளவாக இருக்கக்கூடிய அந்த பனி நீரானது நீண்ட பனையளவு காட்டும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பனைமரத்தினுடைய உருவத்தையே தன்னுள் காட்டுவதாக அமைந்திருக்கும் புள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சிறு பனித்துளி நீரானது. இந்த கருத்து திருவள்ளுவர் மாலையில் இடம்பெற்று இருக்கின்றது. இதுபோன்று இன்னும் ஏராளமான கருத்துக்கள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. மாணவர்களை அந்த அளவிற்கு தமிழர்கள் அறிவியல் சிந்தனைகளோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலே நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடல் எழுதியவர் யார்? ஔவையார். நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் 10 புரிந்ததா மாணவர்களே? நன்றி. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமல்லாது அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோளோச்சி வருகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் அறிவியலில் மட்டுமல்லாது அனைத்து துறைகளிலும், எல்லா துறைகளிலும் தமிழர்கள் கால் பதித்து வருகின்றார்கள். அதில் வெற்றி கொடி நாட்டி வருகின்றார்கள். சாதனையாளர்களினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நீ அறிந்து கொள் என்று தன்னுடைய இன்சுவைக்கு குறிப்பிடுகின்றார். என்னென்ன சாதனையாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எந்தெந்த துறைகளில் சாதித்திருக்கின்றார்கள், அதனை பற்றி நீ அறிந்து கொள். அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி நீ படித்தறிந்து கொள். அதற்கு நமது ஊரில் இருக்கக்கூடிய நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூலகத்திற்கு செல், உன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு செல். அங்கு இருக்கக்கூடிய நூல்களை படி. அந்த நூல்களானது உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அவருக்கு மட்டுமல்ல மாணவர்களே, நமக்கும் தான் நம்முடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடியது நூலகம் என்பது. இன்றைய சூழ்நிலையில் உங்களுடைய ஊர் பகுதிகளில் நூலகம் என்பது திறக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நூலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது என்றால் தயவுசெய்து கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி நூலகத்திற்கு சென்று அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ நூலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்களை, வாழ்வில் சாதித்த சாதனையாளர்களினுடைய நூல்களானது அங்கே இடம்பெற்றிருக்கின்றது என்றால் அதனை எடுத்து படியுங்கள். உங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நூல் வாசிப்பு என்பது உங்களுடைய சிந்தனைக்கு வளம் சேர்க்கும், அறிவியல் மனப்பான்மை என்பது பெருகும். ஒருவேளை நூலகம் திறக்கப்படவில்லை என்று இருந்தால் அல்லது உங்களுடைய ஊரில் நூலகம் இல்லை என்று இருந்தால், கடந்த வருடம் நீங்கள் புத்தக திருவிழாவிற்கு சென்றிருந்தீர்கள் என்றால் புத்தகங்கள் வாங்கியிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தது என்றால் அந்த நூல்களை எடுத்து படியுங்கள். நல்ல நூல்களை எடுத்து படியுங்கள். அது உங்களுடைய சிந்தனைக்கு வளம் சேர்க்கும், உங்களுடைய அறிவியல் மனப்பான்மை பெருகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை, அதுவும் இல்லை என்றால், வாய்ப்பு கிடைத்தது என்றால் நம்முடைய பள்ளி நூலகத்திலும் ஏராளமான நூல்களானது குவிந்திருக்கின்றன. வாய்ப்பு கிடைக்கின்றது என்றால், கட்டாயம் என்று நான் சொல்லவில்லை, வாய்ப்பு கிடைக்கின்றது என்றால் பள்ளிக்கு வருகை தந்து நம்முடைய முதல்வரிடம் அனுமதி பெற்று பள்ளியில் இருக்கக்கூடிய நூல்களை, நம்முடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களை, உங்களுக்கு தேவையான நூல்களை எடுத்துக்கொண்டு சென்று பத்திரமாக படியுங்கள்.
இதுபோன்ற சூழலில் வாசிப்பு திறன் என்பதை மேம்படுத்தி கொள்ளுங்கள். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீயும் வெல்வாய். உன்னுடைய கனவு நனவாக வாழ்த்துகிறேன் அப்படின்னு அவருடைய அத்தை வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதேதான் நானும் சொல்வது. தமிழாலும் தமிழர்களாலும் எந்த துறையிலும் எதனை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். உங்களுடைய குறிக்கோள் என்ன என்பதை நிர்ணயம் செய்யுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய கனவும் நிச்சயம் நனவாக மாறும் முயற்சி செய்தால். அப்படி நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய கனவு நனவாக மாறுவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய கனவு நனவாக மாறும். அவ்வாறு கடிதம் எழுதியிருக்கின்றார் அவருடைய அத்தை நறுமுகை. நீங்கள் கூறியபடியே நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்களுடைய அன்பு என்னுடைய எண்ணம் நிறைவேற உறுதுணையாக இருந்தது. தமிழ் இலக்கியங்களும் இன்னும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டியது. இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன். அதற்கேற்றபடி நான் பணியாற்றுவேன் என்று தன்னுடைய கடிதத்தை முடித்திருக்கின்றார் இன்சுவை. அதேபோன்று நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்களில் பல நூல்களை எடுத்து படியுங்கள். உங்களுடைய குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் நம்பிக்கை ஊட்டும். உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய கனவு நனவாக மாறி இந்த சமுதாயத்திற்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரம் நாம் கண்டறிந்தது கனவு பழித்தது என்ற கடிதத்தினை பற்றி பார்த்தோம். அதில் இன்சுவை என்பவரினுடைய கனவு இளம் அறிவியல் ஆய்வாளராக பணியாற்றுவது என்பது. அந்த கனவானது நிறைவேறுவதற்கு அவருடைய அத்தை நறுமுகை எவ்வளவு உறுதுணையாக இருந்தார், அவருடைய கனவிற்கு வலுவூட்டும் விதமாக பல நற்கருத்துக்களை அவர் வழங்கியிருந்தார், அது அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் ஏற்றதாக இருந்தது என்பதை பற்றி இக்கடிதத்தின் வாயிலாக நாம் கண்டுணர்ந்தோம். அதேபோன்று நம்முடைய எதிர்கால லட்சியம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய கனவு நனவாக மாறும். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 15 மற்றும் 16. பக்கம் எண் 15 கனவு பழித்தது என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 16 திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிரர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 17. பக்கம் எண் 17 கற்பவை கற்றபின் அதில் இரண்டாவது வினா, உங்கள் எதிர்கால கனவு குறித்து ஒரு கடிதம் எழுதுக என்பது. இது நீங்களாக சுயமாக எழுதுவது, உங்களுடைய உறவினருக்கு அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு கடிதம் எழுதலாம். உங்களுடைய எதிர்கால கனவு என்ன என்பதை குறித்து நீங்கள் கற்பனை செய்து கடிதம் எழுதுங்கள். அதிக பக்கங்கள் இருக்க வேண்டும் என்றில்லை. ஒரு 4 சொற்றொடர்கள், 5 சொற்றொடர்கள் அந்த அளவிற்கு இருந்தாலே போதும். உங்களுடைய கனவு என்ன என்பதை பற்றி எழுதுங்கள். அன்புள்ள அத்தைக்கு, மாமாவுக்கு, யாரேனும் ஒரு உறவினருடைய பெயர். வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா என்றெழுதி உங்களுடைய கனவு குறித்து அந்த கடிதத்தில் எழுதுங்கள். இதுதான் உங்களுக்கு வீட்டுப்பாடம். இதனை நீங்கள் எழுதி புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்புங்கள். அது உங்களுடைய கனவாக இருக்க வேண்டும். ஏதோ வினா கொடுத்து விட்டார் என்பதற்காக நீங்கள் எழுதக்கூடாது. இதுதான் உங்களுடைய எதிர்கால லட்சியமாக இருக்க வேண்டும். அதை மனதில் வைத்து கொண்டு நன்கு சிந்தனை செய்து எழுதி அனுப்புங்கள். ஒன்றும் அவசரமில்லை. புரிந்ததா மாணவர்களே?
மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.